உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச்சில் மகாராஜா சுஹல்தேவ் நினைவிடம் மற்றும் சித்தவ்ரா ஏரியின் வளர்ச்சிப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், நாட்டிற்காக சேவையாற்றிய மகாராஜா சுஹல்தேவின் அர்ப்பணிப்பு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார். மகாராஜா சுஹல்தேவுக்கு 40 அடி உயர திருவுருவச் சிலை அமைப்பதன் மூலம் அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்று பிரதமர் கூறினார். நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு முந்தைய காலங்களில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும், தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அவர்களுக்கு பெருமிதம் சேர்க்கும் வகையில் பல்வேறு நல்லெண்ண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மகாராஜா சுஹல்தேவ் நினைவிடம் அமைந்துள்ள பகுதியில் இனிவரும் காலங்களில் உணவகங்கள், விருந்தினர் மாளிகைகள், குழந்தைகள் பூங்கா என சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அனைத்து அம்சங்களும் இடம்பெறும் என்றும் பிரதமர் கூறினார். भारत की मानवता की सेवा के लिए रिसर्च और इनोवेशन में जुटे, राष्ट्र निर्माण में जुटे हर देशवासी को मां सरस्वती का आशीर्वाद मिले, उन्हें सफलता मिले, यही हम सभी की प्रार्थना है। பஹ்ரைஜி மாவட்டத்தில் மருத்துவ கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் மக்கள் பெரிதும் பயனடைவர் என்று பிரதமர் தெரிவித்தார். அருகில் உள்ள மாவட்டத்தினரும் நேபாளிலிருந்து வருகை தரும் நோயாளிகளுக்கும் அது பயனளிக்கும் என்று தெரிவித்தார். கடந்த 2014 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 14 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது அது 24 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். கோரக்பூர் மற்றும் பரேலியில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று பிரதமர் கூறினார். आज महाराजा सुहेलदेव के नाम पर बनाए गए मेडिकल कॉलेज को एक नया और भव्य भवन भी मिला है। बहराइच जैसे विकास के लिए आकांक्षी जिले में स्वास्थ्य सुविधाएं बढ़ना यहां के लोगों के जीवन को आसान बनाएगा। இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனா்.